ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நட்ஸ்களில் ராஜாவாக விளங்கும் பாதாமில் நிறைய நன்மைகள் உள்ளன. இந்த சூப்பர் நட்ஸ் உடல், சருமம் மற்றும் முடி என பல ஆரோக்கியத்தை தருகிறது. மேலும் இதில் உள்ள வைட்டமின்கள் மற்றும் கனிமங்கள் உடலை வலுவுடன் எந்த ஒரு நோயும் அண்டாமல் பாதுகாக்கிறது. குறிப்பாக பாதாமில் வைட்டமின் B2, வைட்டமின் இ, பொட்டாசியம், மெக்னீசியம், இரும்பு சத்து, மேங்கனீஸ், புரோட்டீன், பாஸ்பரஸ், கால்சியம் மற்றும் காப்பர் அதிகம் நிறைந்துள்ளது. மேலும் இது இதயத்தை ஆரோக்கியத்துடன் வைப்பதில் பெரிதும் உதவுகிறது. ஆகவே பாதாமின் நன்மைக்கு எல்லையே இல்லை எனலாம். இந்த வீடியோவில் பாதாமை தினமும் சாப்பிடுவதால் உடலில் உண்டாகும் நன்மைகளை பற்றி காண்போம். பாதாமை தினமும் சாப்பிட்டு வந்தால் இதய நோய் வருவதை தடுக்கலாம். ஏனெனில் இதில் இதயத்தை பாதுகாக்கும் வைட்டமின் இ அதிகம் உள்ளது. அது மட்டுமின்றி வாரத்திற்கு 5 நாட்கள் தொடர்ந்து பாதாம் சாப்பிட்டு வந்தால் 50% இதய நோய் வருவதை தடுக்கலாம் என்று ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. பாதாமை தினமும் ஒரு கையளவு சாப்பிட்டால் உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை குறைத்து நல்ல கொலஸ்ட்ராலின் அளவை சீராக வைக்க உதவும். பாதாமில் சோடியம் குறைவாகவும் பொட்டாசியம் அதிகமாகவும் உள்ளதால் இதனை ஸ்நாக்ஸ் சாப்பிடும் நேரத்தில் சாப்பிட்டால் இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டுடன் வைக்கலாம். நார்ச்சத்து அதிகம் இருக்கும் பாதாமை சாப்பிட்டால் குடல் இயக்கத்தை சீராக வைத்து குடல் புற்றுநோய் உண்டாவதை தடுக்கலாம். மேலும் இதில் வைட்டமின் இ, ஃபைட்டோ கெமிக்கல் அதிகம் இருப்பதால் மார்பக புற்றுநோயை உண்டாக்கும் செல்கள் வளர்வதை தடுக்கலாம். பாதாமில் மெக்னீசியம் அதிகமாக இருப்பதால் இது உடல் முழுவதும் இரத்த ஓட்டத்தை சீராக வைக்கிறது. மேலும் இதில் இரும்பு சத்து இருப்பதால் இரத்த அணுக்களின் அளவை அதிகரிக்க செய்கிறது. இதனால் நன்கு சுறுசுறுப்புடன் வேலை செய்யலாம். பாதாமில் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் அதிகம் இருப்பதால் மூட்டு வலியை தடுத்து எலும்புகள் மற்றும் பற்களை வலுவாக்குகிறது. பாதாமில் நார்ச்சத்து அதிகம் இருப்பதால் உடலில் கலோரியின் அளவை கட்டுப்படுத்தி உடல் எடையை குறைக்க உதவி புரிகின்றது. மேலும் இதில் உள்ள புரோட்டீன் வயிற்றினை நிறைத்து அடிக்கடி பசி ஏற்படுவதை தடுக்கும். ஆய்வு ஒன்றில் பாதாமை சாப்பிட்டால் உணவிற்கு பின் அதிகரிக்கும் சர்க்கரையின் அளவை குறைத்து சீராக வைக்க உதவும் என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது. பாதாமை தொடர்ந்து சாப்பிட்டால் 25% பித்தக்கற்கள் உருவாகுவது குறைந்துவிடும். ஆனால் ஏற்கனவே சிறுநீரகம் அல்லது பித்தப்பையில் பிரச்சனை உள்ளவர்கள் பாதாம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். இதற்கு இதில் உள்ள ஆக்சலேட் பண்புகளே காரணமாகும். பாதாமில் உடல் எனர்ஜியை அதிகரிக்கும் கனிமங்களான மேங்கனீஸ் மற்றும் காப்பர் அதிகம் உள்ளது. ஆய்வு ஒன்றில் பாதாமில் ரீபோஃப்ளேவில் மற்றும் எல் கார்னிடைன் இருப்பதால் அவை மூளை செயல்பாட்டை அதிகரிக்கும் என்று கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் ஆயுர்வேத மருத்துவத்திலும் தினமும் காலையில் 5 நீரில் ஊறவிட்ட பாதாமை சாப்பிட்டு வந்தால் மூளையின் சக்தி அதிகரிக்கும் என்று பரிந்துரைக்கப்படுகிறது. காப்பர், இரும்பு சத்து மற்றும் வைட்டமின்கள் பாதாமில் அதிகம் நிறைந்துள்ளது. காப்பருடன் இந்த 2 சத்துகளும் நிறைந்திருப்பதால் அவை ஹீமோக்ளோபின் அளவை அதிகரித்து இரத்த சோகையை குணமாக்கிவிடும். பாதாமில் அதிக அளவில் மாய்ஸ்சரைசிங் தன்மை இருப்பதால் அது வறட்சி, முகப்பரு, கரும் புள்ளிகள் போன்றவற்றை போக்கி சருமத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள உதவியாக இருக்கும். முடிகளில் பிரச்சனை உள்ளவர்கள் பாதாம் எண்ணெயை தடவி வந்தால் சரி செய்து விடலாம். அதிலும் முடி உதிர்தல், பொடுகு தொல்லை, இளநரை, மெல்லிய முடி போன்றவற்றை குணமாக்க உதவியாக இருக்கும். பாதாம் அதிகம் சாப்பிடுவதால் மலச்சிக்கல் ஏற்படும். ஒரு நாளைக்கு 5 அல்லது 6 சாப்பிடுவதே நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.